அடுத்து இலங்கையிலிருந்து சமீர் என்பவர் கேட்கிறாரு, ஜின்களை பார்க்க முடியுமா? அப்படி பார்க்க முடியும் என்றால் இந்த குர்ஆன் வசனத்தின் அடிப்படையில் பார்க்க முடியாது என்றாகிறது. அது எந்த குர்ஆன் வசனம்னா, நீங்கள் அவர்களை காணாத வகையில் அவனும் அவனது கூட்டத்தாரும் உங்களை பார்த்துக் கொண்டிருக்கின்றனர். திருக்குர்ஆன் 7:27. அப்ப இந்த என்ன கேள்வி கேட்கிறார்னா, 7:27 அல்லாஹ் சொல்றான், சைத்தான் வந்து உங்களை பார்க்கிறான், நீங்க சைத்தான பார்க்க இயலாது, நீங்கள் பார்க்காத முறையில் அவர்கள் உங்களை பார்க்கிறார்கள் அப்படின்னு வர்றதுனால சைத்தான் ஜின்னா நம்ம பார்க்க இயலாது என்று தெரிகிறது. ஆனா புகாரியில 5010 ஹதீஸ்ல வந்து அபு ஹுரைரா அவர்கள் வந்து ஜக்காத்துடைய நிதியை பாதுகாக்கும் பொறுப்பில் நியமிக்கப்பட்டார்கள். அப்ப வந்து சைத்தான் வந்து அந்த ஜக்காத்து பொருளை அள்ளி இருக்கணும். அப்ப அபு ஹுரைரா வந்து பார்த்திருக்கிறாங்க, அந்த ஹதீஸ் பிரகாரம் வந்து பார்த்தாங்கன்னு வருது. அபு ஹுரைரா அவர்கள் வந்து சைத்தான என்ன செய்யறாங்க, பார்த்திருக்கிறாங்க, சைத்தான பார்க்க இயலாதுன்னு வந்திருக்குது, சைத்தான பார்த்திருக்காங்கன்னு வருது அப்படிங்கிறது தான் அவருடைய கேள்வி. அப்ப அந்த அதுக்கு மாத்தமா இது இருக்குது, இது அதாவது சைத்தானை பார்க்க இயலாது என்று 7:27 வசனம் சொல்கிறது. 5010 ஹதீஸ் வந்து அது பார்க்க ஏழு பார்த்திருக்கிறார், அபு ஹுரைரா பார்த்திருக்கிறார் என்று வருது பண்றாங்க. இதுல வந்து 5010 கொஞ்சம் ஷார்ட்டா வருது. இதே ஹதீஸ் வந்து 2311 கொஞ்சம் நல்ல விரிவா வருது. 5010 ரொம்ப கம்மியா வருது. 2311 புகாரில தான், அதுல கொஞ்சம் விவரங்கள் அதிகமா வருது. அந்த விவரங்களை வைத்து பார்க்கும் பொழுது இந்த சைத்தான் வந்தான்ங்கிறத எப்படி எடுத்துக்கொள்வது என்பதற்கு நமக்கு விலை கிடைக்குது. அது அந்த ஹதீஸ் என்ன சொல்லுதுன்னு கேட்டா, ரமலானுடைய ஜக்காத்தை பாதுகாக்கும் பொறுப்பை எனக்கு ரசூலுல்லா தந்தார்கள். அப்போ ஒருவன் வந்தான், அத்தானி ஆத்தின், ஒரு ஆள் வந்தான், வந்து ஜால யஹுசு மின தாமி பகத்து, அவன் உணவுகள் அல்ல ஆரம்பிச்சா நான் போய் அவனை பிடிச்சு விட்டான். ஓ குளித்து நான் சொன்னேன், ஒல்லாஹில அருஃபா அன்னக்கிலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உன்னைய ரசூலுல்லாட்ட கூட்டிட்டு போயிருவேன், உன்னை விட்டுருவேன் அப்படின்னு சொல்றாரு. சொன்ன உடனே அவன் சொல்றான், வந்தான்ல அவன் சொல்றான், இன்னி முஹ்தாஜுன், நான் ரொம்ப ஒரு ஏழையா இருக்கிறேன், அலைய ஐயாலும், எனக்கு குடும்பம்லாம் இருக்கிறது, புள்ள குட்டியெல்லாம் இருக்கிறாங்க, ஒளி ஹாஜத்தும் சதீதத்தும், எனக்கு கடுமையான தேவை இருக்கிறது, ரொம்ப கஷ்டத்தில் நான் இருக்கிறேன் அப்படின்னு சொன்ன உடனே ஹல்லை தன்ஹோ அவரை நான் விட்டுட்டேன். யார் அபு ஹுரைரா சொல்றாரு, சக்காத்தை வந்து களவாங்கிறான், களவாண்டவனை பிடிச்சிட்டு போயிருவான், ரசூலுல்லாட்ட கொண்டு கொடுக்க போறேன்ட உடனே அவன் வந்து வறுமையா இருக்குன்னு சொல்லி முறையிட்ட உடனே அப்புறம் நான் என்ன செஞ்சிட்டேன், போடான்னு விட்டுட்டேன். காலையில நான் போய் ரசூலுல்லாட்ட போனேன். ரசூலுல்லாஹி என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, மா ஃபஅல அஸீருக்குல் பாரிஹா, நேற்று இரவு உன்னுடைய கைதி என்ன ஆனான், ரசூலுல்லாஹி வஹீல இதை சொல்லி கொடுத்துட்டான், நேற்று ஒரு இரவுல ஒரு கைதியை பிடிச்சியப்ப அந்த அந்த செய்தி என்ன அப்படின்னு ரசூலுல்லா கேட்கறாங்க. அப்ப அபு ஹுரைரா சொல்றாரு, நான் வந்து ஒருத்தன் வந்தான், அவன் ரொம்ப வறுமையா இருக்குன்னு சொன்னான், ரொம்ப குடும்ப குட்டியெல்லாம் இருக்குன்னு சொன்னான், இறக்கப்பட்டு நான் விட்டுட்டேன் அப்படின்னு அபு ஹுரைரா விளக்குறாரு. அப்ப ரசூலுல்லா சொல்றாங்க, அவன் வந்து பொய் சொல்றான், வருவான், திரும்ப ஒருக்க வரமாட்டேன்னு போயிட்டான்ல, திரும்ப வருவான் பாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிவிட்டாங்க. அப்புறம் வருவான் ரசூலுல்லா சொன்னதுனால நான் வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தேன். அப்புறம் கவனிக்கும் போது ஒரு நாள் அடுத்த நாள் வழி வந்துட்டான், அடுத்த நாள் வரல, மறுபடி வந்தான், வந்து அங்கே உணவுல குயிலா போட்டது நல்ல ஆரம்பிக்கிறான், நல்ல உணவு பிடிச்சிட்டேன், நான் பிடிச்ச உடனே மறுபடியும் என்ன செய்யறான், இதே மாதிரி என்கிட்ட வந்து முறையிடுறான், என்ன முறையிடறான், ரொம்ப வறுமையில் இருக்கிறேன், எனக்கு வந்து குடும்பங்கள்லாம் இருக்கிறது, இல்லை ஆகுது, இனிமேல் திரும்பி வரமாட்டேன், விட்டுரு அப்படின்ன உடனே மறுபடியும் இறக்கப்பட்டு நான் வந்து விட்டுட்டேன். அடுத்த நாள் ரசூலுல்லா கேட்டாங்க, என்னப்பா உங்க கைதி என்ன ஆயிடுச்சுன்னு கேட்குறாங்க. அப்போ இவர் என்ன செய்கிறாரு, நடந்த சம்பவத்தை நான் ரசூலுல்லாட்ட விளக்கிட்டேன். அப்போ ரசூலுல்லா சொல்கிறாங்க, இல்லை மறுபடியும் வருவான், அவன் உன்ட்ட போய் வரமாட்டேன்னு போய் சொல்லியிருக்கிறான், கண்டிப்பாக வருவான், நான் மூணாவது தடவை வருவான்னு வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன், மறுபடி வந்தான், வந்து உணவெல்லாம் அள்ள ஆரம்பித்தவுடனே நான் பிடிச்ச ரசூலுல்லாட்ட போயிடுவேன், இதான் கடைசி, உன்னை ரெண்டு தடவை விட்டு விட்டேன், இந்த தடவை உன்னை விடமாட்டேன், உன்னை இழுத்துட்டு போய் ரசூலுல்லாட்ட தான் ஒப்படைக்க போறேன், நீ வந்து வரமாட்டேன் வரமாட்டேன்னு சொல்லிட்டு திருப்பி வந்திருக்கிறிய இப்படின்னு ஒரு கேட்கிறார். அப்ப அவன் என்ன செய்யறான்னு கேட்டா, நீ என்னை விட்டு உனக்கு ஒரு பயனுள்ள சில திக்ரன்னு அவனுக்கு சொல்லித்தர்றேன் அப்படின்னு உடனே என்னப்பான்னு கேட்கிறார்.
அபு ஹுரைரா. அப்ப அவன் சொல்றான், இதா அவைத்தையில அப்ராசிக்க நீ உன்னுடைய படுக்கைக்கு தூங்க போனீன்னு சொன்னா ஆயத்துல் குர்சி ஓது, அது முடிச்சுட்டு கடைசி வரைக்கும் ஓதிட்டீங்கன்னு சொன்னா இரவு உன்கிட்ட வந்து அல்லாட்டு இருந்து உனக்கு பாதுகாப்பு ஏற்படும். ஒலா எக்கற பண்ணக்க செய்தானும் செய்தான் உன்னை அணுக பண்ணலாம், கவனிக்கணும், உனக்கு அல்லாட்டு இருந்து ஒரு பாதுகாப்பு கிடைக்கும், செய்தான் உன்னை சுபு வரைக்கும் நெருங்க மாட்டான் அப்படின்னு சொன்ன உடனே நல்ல ஒரு விஷயத்தை சொல்றாருன்னு நான் விட்டுட்டேன் போடான்ட்டேன். அப்ப ரசூல்லாட்ட நான் போனோம்னு என்ன செஞ்சாங்க இதே மாதிரி கேட்டாங்க என்ன பாச்சுன்னு. அப்ப ரசூல்லா அபு ஹுரைரா சொல்றாரு, இந்த மாதிரி சில கலிமாவெல்லாம் சொல்லி தந்தான், ஒரு நல்ல விஷயம் சொல்றான்னு விட்டுட்டேன் அப்படின்ன உடனே அப்ப என்ன அதுன்னு கேட்ட உடனே ரசூல்லாட்ட இவர் சொல்றாரு, இந்த மாதிரி லாயிலா அல்லாஹ் லாயிலாக இல்லா உலக ஐயல் பையன் இதை பத்தி சொன்னான், இதை ஓதுனா சைத்தான் இருக்க முடியாதுன்னு சொல்லியிருக்கிறான் அப்படின்னு சொன்ன உடனே, இது எனக்கு அது நல்ல விஷயமா இருந்தவுடனே ஒரு இவனை விட்டு போனோம் அப்படின்னு சொல்றாரு. அப்ப ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அம்மா இன்னஹு கது சதகக, அவன் உன்ட்ட உண்மைதான் சொல்லியிருக்கிறான், ஆனா ஒஹுவ கதுபுன், அவன் பொய்யன்தான், அவன் பொய் தான் அவனுடைய வேலையா இருந்தாலும் இப்ப ஒன்னு சொன்னான்ல ஆயத்தில் குறிச்சு சம்பந்தமா அது உண்மை கரெக்டான விஷயம் மார்க்கத்தில் உள்ளதுதான் சொல்லியிருக்கிறான் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு தாலோ மண்முக மண் துகாத்து உன் தலாசத்து லயாலின் ஞாபக உரைதான், மூணு நாளா ஒருத்தர் பேசிட்டு அவன் யாருன்னு உனக்கு தெரியுமான்றவனே இல்லையே அவன் தான் செய்தான் அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இது கொஞ்சம் விவரமாக வருது. இதை வச்சு பார்க்கல என்ன வருதுன்னு கேட்டா, நம்ம ரெண்டு விஷயம், ஒன்னு செய்தான பார்க்க இயலாதுன்னு குர்ஆன்ல இருக்குது. இந்த ஹதீஸ்ல இது செய்தான வந்து செய்தான் நம்ம அர்த்தம் வச்சோம்னா செய்தான அபு ஹுரைரா வந்து பார்த்திருக்கிறாரு அப்படிங்கிற ஒரு அர்த்தம் இதுல கிடைக்கிறது. அப்படின்னா முரண் ஆகுதே, செய்தான அபு ஹுரைரா பார்த்தாருங்கிறது முரண் ஆகுதே என்றால், இது முரண் இல்லாத வகையில இருவிதமாக நம்ம என்ன செய்ய முடியும், விளக்கம் கொடுக்க முடியும். ஒரு விதம் என்னன்னு கேட்டா, இந்த சைத்தான் என்று இங்க சொல்லக்கூடியது வந்து ஒரு கெட்ட ஒரு மனிதனை சைத்தான் என்று ரசூலுல்லாஹ் சொல்லியிருப்பாங்க. ஏன்னு கேட்டா அந்த சைத்தான்கிற வார்த்தைய நம்மளை வழிகெடுக்கிறான்ல உள்ளத்துல நுழைஞ்சி அந்த சைத்தானுக்கு சொல்லுவாங்க. அதே மாதிரி வந்து கவிஞர்களை பத்தி சொல்லும் போது ரசூலுல்லாஹ் கெட்ட கவிஞனை சொல்லும் போது அந்த சைத்தானை புடிங்க அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க. ஆனா அவன் சைத்தான் இல்ல மனுஷன் தான். முனாஃபிக்கருடைய தலைவர்களை பத்தி குர்ஆன் சொல்லும் பொழுது அவங்களுடைய சைத்தான்கள்ட்ட போய் இது மாதிரி பேசியிருக்கிறாங்க என்று சொன்னதாக வருகிறது. இப்படி நிறைய சம்பவங்கள்ல சைத்தான்கிற வார்த்தை வந்தவனே சைத்தான் விளங்கிடக்கூடாது. அந்த சைத்தான்கிறது கெட்ட மனுஷன்கிற அர்த்தத்தில் வந்த சைத்தானா நிஜமாகவே சைத்தானை தான் சொல்லுதா அப்படின்னு இன்னும் கொஞ்சம் தூரணம் கூட ஆய்வு பண்ணும் பொழுது இது நிஜ சைத்தானா இருக்க முடியாது என்று ஊகிக்க ரெண்டு மூணு காரணம் இருக்குது. ஒன்னு மனிதன் பார்க்க இயலாதுன்னு ஒன்னு, ரெண்டாவது வந்து அவன் என்ன சொல்றான்னு கேட்டா, ஏன்னா வறுமையில இருக்கிறேன், எனக்கு புள்ள குட்டிலாம் இருக்கிறாங்க, கட்டும் தேவையில நான் இருந்துகிட்டு இருக்கிறேன், கொஞ்சம் இறக்கப்பட்டு விடுப்பான்னு அவன் சொல்றான். அப்ப சைத்தானுக்கு நம்ம ஹதீஸ்ல நம்ம பார்த்த வரைக்கும் அவனுடைய உணவுகள் என்ன, சைத்தான் சின்னலாம் ஒரு எண்ணம் தானே, நீங்க விட்டையில வந்து சுத்தம் செய்யாதீங்க, எலும்புகளை செய்யாதீங்க, ஏனென்றால் அது வந்து ஜின்னுடைய உணவு என்றெல்லாம் ஹதீஸ்கள்ல வருது. அந்த சைத்தான்கிற அந்த படைப்புக்கு வந்து நம்முடைய சோறு, நம்முடைய குழம்பு, நம்முடைய அரிசி பருப்புலாம் உங்களுக்கு தேவையானா தேவையில்லை, இது அள்ளிக்கிட்டு போய் சாப்பிட்ற அளவுக்கு என்ன செய்யல, சைத்தான் வந்து புள்ள குட்டிகளுக்கு சம்பாரிச்சு கொடுக்கற மாதிரியான ஒரு இனமாக அவங்க படைக்கப்படல. அவங்கவுங்க வேற வேற என்ன நெற்பால் படைக்கப்பட்டதுனால அவங்க வேற விதமா அது என்ன ஒரு உணவு கொடுத்தாரில்ல அவங்க வளர்த்துக்கிட்டு இருக்கிறான். இப்ப என்னன்னு கேட்டா, இங்க ஜக்காத்துல் ஃபித்ர் குறித்து வச்சிருக்கிறாங்க. ஒரு மனித தேவை உள்ள ஒரு மனுஷன் எப்படி வந்து அள்ளுவானோ அந்த மாதிரி இப்ப அள்ளுறான். அப்ப அள்ளுவதே காட்டுகிறது இவன் உணவு தேவை உள்ள ஒரு மனுஷனா தான் இருக்க முடியும், உணவு தேவை இல்லாத சைத்தானா இருக்க முடியாது என்று அந்த அர்த்தத்தை நம்ம எடுக்க முடியுது. அதுபோக கேட்கும் போது அதை தான் அவனுக்கு காரணமா சொல்றான், என் புள்ள குட்டி எல்லாம் இருக்குது, நான் வறுமையில் இருக்கிறேன், ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறேன், ஹாஜத்தும் சதீதத்தும் கடும் தேவை எனக்கு இருக்கிறதுன்னு சொல்லி ரெண்டு தடவையும் சொல்றான். அதை வச்சு பார்க்கையில இவன் செஞ்ச அந்த வேலை, முதல் தடவை வர்றான், மறுபடியும் வர்றான், மறுபடியும் வர்றான், மூணு தடவை வர்றான்னு சொன்னா அவன் வந்து ஏதோ ஒரு தேவைக்கு வந்த கெட்ட மனுஷன்தான், ஆனா தன்னுடைய குடும்ப தேவைக்காக வேண்டி களவாட வந்தவன் மாதிரி தான் அதுல தெரிகிறது. அது போக மூணாவது தடவை என்ன செய்யறாரு விடுறதுக்கு தான் அவன் ஆயத்தில் கூட சொல்லி தவிச்சிட்டு போயிட்டான், இந்த ரசூல் நாட்டெல்லாம் முன்னிட்டு போயிடாத, நான் உனக்கு ஒரு நல்ல ஒரு இதுக்கு சொல்லி தர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆயத்தில் குறிச்சியை ஓய்த்து வந்தோம்னா ரசூல்லா என்ன செய்யறாங்க, அவன் பொய்யன் தான் ஆனா அவன் சொன்னது உண்மைதான் அப்படிங்கிறாங்க. இதை வைத்து என்ன செய்யணும்னு கேட்டா, ஆயத்தில் குர்சியை சொல்லி தந்தாங்கிற ஒரு வகையில அது வந்து சைத்தானா இருக்க முடியாது. ஏன்னு கேட்டா அந்த சைத்தானா என்ன சொல்றான்னு கேட்டா,
ஷைத்தான் உன்னை நெருங்க இயலாது. இந்த ஆயத்துல் குர்சி ஓதினி என்று சொன்னா சுபுஹ் வரைக்கும் ஷைத்தான் உன்னை நெருங்க மாட்டான் என்றெல்லாம் அந்த அவன் சொல்லி கொடுக்கிற வாசகத்திலே வருது. இதெல்லாம் வச்சு பார்க்கக்கூடிய நேரத்தில் கெட்ட மனுஷனை ரசூலுல்லாஹ் அப்படி சொல்லி இருக்கிறாங்க என்று எடுத்துக்கொண்டால் இந்த வசனத்துக்கு மாற்றம் இல்லை. எந்த வசனத்துக்கு? அதாவது நீங்கள் அவர்கள் பார்க்காத வகையில் நீங்கள் பார்க்கிறீர்கள் வருதுல, நீங்கள் பார்க்காத வகையில் அவங்க உங்களை பார்க்கிறாங்க அப்படின்னு வருதுல அந்த வசனம், அந்த வசனத்துக்கு மாற்றமாக ஷைத்தான் அர்த்தம் கொடுத்தா அமைஞ்சிரும். ஷைத்தானுக்கு கெட்ட மனுஷன் அர்த்தம் கொடுத்தோம்னு சொன்னா அப்ப கெட்ட மனுஷன் தானே பார்த்திருக்காரு, இதுக்கு அந்த ஆயத்துக்கு எந்த விதமான ஒரு மோதலும் இல்லை. இப்படி ஒரு கருத்தை நம்ம கொடுக்க முடியும். அப்படி இல்லை அது ஷைத்தான் தான் என்றுதான் கொடுக்கணும்னு சொன்னால் அதுக்கு முகாந்திரம் அந்த மாதிரி வைத்துக் கொண்டோமையானால் அப்போ நம்ம ஒரு என்ன செய்ய முடியும், முரண் இல்லாம விளங்க முடியும். அது என்ன விளக்கம்னு கேட்டா ஷைத்தான நம்ம பார்க்க இயலாதுங்கிற உண்மை. ஷைத்தான மாதிரிய மலக்குகளை பார்க்க இயலாது. ஆனால் இறை தூதர்கள் வாழுகிற காலத்துல அவங்கள் மூலமாக என்ன செய்வாங்கன்னு கேட்டா அல்லாஹ் வந்து ஷைத்தானையும் காட்டி தருவான், மலக்கையும் காட்டி தருவான். அது ஷைத்தான் தான் சொல்லுவதற்கு இறை தூதர் இருக்கணும். நம்மள்ட்ட போறத வந்துட்டானா அவன் ஷைத்தான் எப்படி கண்டுபிடிப்பீங்க? அல்லாஹ்வுடைய தூதர் இருந்தாங்கன்னா இது வந்தது ஷைத்தான் தான், வந்தது மலக்கு தான், இல்ல மனுஷன் தான் அப்படின்னு உறுதிப்படுத்துவாங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோ இதர நபிமார்களோ வாழக்கூடிய நேரத்தில் ஷைத்தான் வந்தால் அப்ப அல்லாஹ் நாடினால் அந்த நபிமார்களுக்கு காட்டுவது போலவே அங்க பக்கத்தில் இருக்கிற ஆளுகளும் அல்லாஹ் என்ன செய்வான், காட்டுவான். அப்படிங்கிறதுக்கு நமக்கு ஆதாரங்கள் கிடைக்கிறது. எப்படி கிடைக்கிறது என்று சொன்னால், நான் வந்து தொழுது கொண்டிருக்கும் ரசூல்லாஹ் என்ன செய்யறாங்கன்னா முன்னாடி போய் பாஞ்சு பேருந்தே பிடிக்க மாதிரி போறாங்க. அப்புறம் ரிவேர்ஸ் ஆகிட்டாங்க. தொழுது முடிச்சோன்னு சகாபாக்கள் கேட்கறாங்க, என்னமோ பாஞ்சு பிடிக்கிற மாதிரி போனீங்கல்ல. ஒரு ஷைத்தான் வந்து ரொம்ப சேட்டை பண்ணிக்கிட்டு இருந்துச்சு, அதை புட்டிச்சு கட்டி போட்டு காலையில மதீனாவுல எல்லாத்தையும் காட்டலாம்னு நினைச்சேன். சுலைமான் நபியுடைய துவா எனக்கு யாவத்துல வந்துருச்சு, அதனால அந்த எண்ணத்தை கைவிட்டேன். சுலைமான் நபி துவா செஞ்சார்ல, எனக்கு கொடுத்த ஆட்சியை யாரும் கொடுத்துறாதுட்டு, அது வந்து அல்லாவிட்ட ஒரு அல்லா ஒரு பிரார்த்தனை செஞ்சிருக்கிறாரு, அது வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் விட்டுட்டேங்கிறாங்க. இப்ப என்னன்னு கேட்டா அந்த துவா இல்லைன்னு சொன்னா பிடிச்சு கட்டி எல்லாரையும் பார்க்க வச்சிருப்பேங்கிறாங்கல்ல, அப்ப எல்லாரும் பார்க்கும்படி செய்திருப்பேன் என்று சொன்னால் அப்ப இறை தூதர்கள் காலத்தில் மனிதர்கள் பார்க்கக்கூடிய வகையில் அந்த சைத்தான் நல்லா காட்டுவான். இறைவன் நாடினான், இறைவன் நாடினால் மனிதர்கள் மாதிரி சைத்தான் காட்டுற மாதிரி என்ன செய்வான், அந்த தோட்டத்தில் நல்லா காட்டுவான். அதுக்கும் வாய்ப்பு இருக்கு, அப்படியும் புரிந்து கொள்ள முடியும். அதுக்கு உதாரணம் சொல்வதாக இருந்தால் மலக்குகளை உதாரணத்துக்கு எடுத்துக்கலாம். மலக்குகள் இதே மாதிரி தானே, மலக்குகளை பார்க்க முடியாது. இப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட ஜிப்ரீல் பல தடவை வந்திருக்கிறாங்க, வரும்பொழுதெல்லாம் சகாபாக்கள் எல்லாம் பார்த்தாங்களா? இல்ல, அவர் வருவாரு, அவர் போய் சொல்லிட்டு போவாரு. போன பிறகு ரசூல் என்ன செய்வாங்க, இப்ப ஜிப்ரீல் என்ற வந்தாரு, ஜிப்ரீல் அதை சொன்னாரு, இப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து அந்த செய்திகளை மக்களுக்கு சொல்லுவாங்க. அவங்களுக்கு வஹி வரும்பொழுதெல்லாம் பக்கத்தில் இருக்கிற சகாபாக்கள்லாம் அந்த ஜிப்ரீல் வந்துட்டாரு, அஸ்ஸலாமு அலைக்கும் ஜிப்ரீல் யாராவது சொல்லியிருக்கிறாங்களான்னா சொல்லல. ஏன் சொல்லல, அவங்க மக்களுக்கு காட்சி தருவதற்கு வரல, அவர் நேரடியாக அல்லாஹ்வுடைய ரசூல்கிட்ட செய்தியை சொல்றதுக்கு வர்றாரு. அப்படி வரும் பொழுது மக்கள் எல்லாம் தெரியற மாதிரி வரணுங்கிற எந்த ஒரு அவசியமும் ஏற்படல. அதே நேரத்தில் வந்து சில நேரத்தில் மனிதர்களுக்கு காட்சி தருவதற்குன்னே அல்லாஹ் அனுப்பி வைப்பான். அப்படி ஒரு சம்பவம் தான் அது அந்த புகாரி 50வது ஹதீஸ்ல வருது. அதுல என்ன வருதுன்னு கேட்டா, ரசூல்லா சபையில் இருக்கும் பொழுது ஒருத்தர் வெளியில இருந்து ஒருவர் வர்றாரு, ரசூல்லா பக்கத்துல உட்கார்றாரு, இஸ்லாம்டா என்னன்னு கேட்கிறாரு, பதில் சொல்றாங்க ரசூல்லா, ஈமாண்டா என்ன, இஹ்சான்டா என்ன, இந்த மாதிரி கேள்வி எல்லாம் கேட்கிறாரு. கேட்டுப்பட்டு ஆள் போயிடுறாரு. போன உடனே ரசூல்லா என்ன செய்யறாங்கன்னா, ருத்து ஆளுக்கு ஆளை கூப்பிடுங்க, போய் ஆளை போய் பாருங்கன்ற உடனே போய் உள்ள போய் வெளியே போய் பாக்குறாங்க, ஆளுகளை காணும். அப்ப ரசூல்லா சொல்றாங்க, இது வந்து யார் தெரியுமா வந்தது, ஜிப்ரீல், மனுஷன் தான் கண்டுபிடிச்சிருப்பீங்க. அது ஜிப்ரீல் வெளியே போனது, அவர் ஜிப்ரீல மாறிடுவாரு, அவர் அவருடைய யதார்த்தமான இதுக்கு மாறிட்டார்னா உங்களுக்கு பார்க்க முடியாது, சந்து முதலை எல்லாம் போய் மறைய மாட்டாரு. அப்ப அந்த மாதிரியாக உள்ளது ஹாதா ஜிப்ரீலு, இவர் ஜிப்ரீல் தான், ஜா ஐயோ அள்ளி முன்னாச தீனகும், தீனை கற்றுக் கொடுப்பதற்காக வேண்டி வந்தாரு அப்படின்னு சொல்லும் பொழுது, இப்ப ஜிப்ரீலையும் பார்க்க இயலாதுதானே, மலக்கையும் பார்க்க இயலாதுதானே, இந்த பார்த்திருக்கிறாங்களா ஒரு தடவை பார்க்கணும் என்பதற்காக இறை தூதர்கள் இருக்கும் போது அதில் அனுப்பி வச்சான்னு சொன்னா அப்ப பார்ப்பாங்க. இறை தூதர்கள் இல்லாத போது அனுப்பி வைக்க மாட்டான். ஏன் அப்படி அனுப்பி வச்சா அது வழிகேட்டில் கொண்டே தள்ளிற மனுஷனை, நான் ஜிப்ரீல பார்த்தேன், நீ ஜிப்ரீல பார்த்தேன்னு ஆரம்பிச்சிருவான். அப்ப இறை தூதர்கள் இருக்கும்போது அனுப்புனா அது ஜிப்ரீலா இல்லையான்னு அவர் சர்டிபிகேட் கொடுத்துருவாரு. இறை தூதர்கள் இல்லாத காலத்துல அது முடியுமா, முடியாது. அப்ப இது பார்க்க முடியாது என்பது அர்த்தம் என்னன்னு கேட்டா, நேச்சுரலா இயற்கையா பார்க்க இயலாது. அல்லாஹ் விதிவிலக்கா நாடினால் சிலருக்கு காட்டுவான், காட்டினாலும் அது செய்தான் தான் யார் முடிவு பண்ண முடியும்,
இறை தூதர்கள் இருந்தால் தான் முடிவு பண்ண முடியும். இல்லாட்டி நான் என்கிட்ட ஒருத்தர் வந்து பார்த்துட்டு போறான், மனுஷன் மாதிரி வந்துட்டு சைத்தானாவே இருக்கிற பேசிக்கிட்டு சொல்றான், சைத்தான் எனக்கு எப்படி தெரியும், அது சொல்ல முடியாது. அதனால அது வந்து இறை தூதர்கள் இருக்கும் பொழுதுதான் இது சாத்தியம்ங்கிறத நம்ம விளைவிக்கணும். இது புகாரி 50வது ஹதீஸில் வந்து மலக்குகளும் ஒளியால் படைக்கப்பட்டவங்க நம்ம பார்க்க முடியாது, பார்த்தது இல்லை என்றாலும் பார்க்கணும் என்பதற்கு எல்லாம் அனுப்புனான்னு சொன்னா அப்ப பார்த்திருக்கிறாங்க மனித வடிவத்தில். அதே மாதிரி வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வகி கொண்டு வர்றாரு, ஜிப்ரீல் வர்றாரு, அப்ப ஆயிஷா நாயி பக்கத்தில் இருக்கிறாங்க. அப்ப ரசூல்லாவும் ஆயிஷா நாயி ஜிப்ரீல் மூணு பேர் இருக்கிறாங்க. ஆனா ஜிப்ரீல் இருப்பது வந்து ரசூல்லாவுக்கு மட்டும்தான் தெரியுது, ஆயிஷா நாயிக்கு தெரியல. அப்ப என்ன செய்யறாங்க ஜிப்ரீல், ரசூல்லா சொல்றாங்க ஆயிஷாவே இதோ ஜிப்ரீல் வந்திருக்கிறாரு உனக்கு சலாம் சொல்றாரு அப்படிங்கிறாங்க. ஆயிஷா நாய் என்ன சொல்றாங்கன்னா ஜிப்ரீல பார்த்துட்டதுல உங்களுக்கு சலாம் சொல்லணும்ல, அப்படி சொல்ல மாட்டேங்கிறாங்க, அவருக்கு நான் சலாம் சொன்னு சொல்லுங்க, அலைஹி சலாம்ங்கிறாங்க. அலைக்க சலாம்னு சொல்லாம அலைக்கும் சலாம்னு சொல்லாம அலைஹி சலாம், அவருக்கு சலாம் உண்டாகட்டும் படற்கையாக என்ன செய்யறாங்க பதில் சொல்றாங்க. அப்ப அப்ப சொல்லிட்டு அவங்களே சொல்றாங்க, தரா மாலா அரா அல்லாஹ்வுடைய ரசூலே, நீங்க நாங்க பாக்காத நீங்க பாக்குறீங்களே, நாங்க ஜிப்ரீல் இருக்காருங்க நான் பார்க்கவே இல்லை நீங்க பாக்குறீங்க அப்படின்றது ஆயிஷா நாயகி சொன்னாங்கன்னு சொல்லி புகாரியில 3768வது ஹதீஸில் வருகிறது. இது எதை காட்டுகிறது, ஆயிஷா நாயகி வந்து அவங்க இருக்கிற பக்கத்துல தான் ஜிப்ரீல் உட்கார்ந்துருக்காரு, ஆனால் அவங்களுக்கு காட்சி தருவதற்கு அவர் வரல, அவர் வந்த டியூட்டி வந்து ஜிப்ரீல் அவருக்கு ஒரு வடிவத்தில் வந்திருக்கிறார், அது நபிமார்களுக்கு தான் தெரியும். அப்ப இறை தூதராகிய நபிகள் நாயகத்துக்கு தெரிஞ்சு பக்கத்துல இருக்கிற ஆயிஷா நாயகி தெரியல, ரசூல்லா சலான் சொன்னாங்கன்னு சொல்றதை வச்சுதான் அவங்க தெரிஞ்சுக்கிற முடிஞ்சு. இப்படியாக வந்து என்ன செய்வோம், அல்லாஹ் வந்து சின்ன சின்ன சைத்தானை கூட நான் பிடிச்சி கட்டி போட்டு காட்ட மாட்டாங்கல்ல, அப்படியான ஒரு விதிவிலக்கில் காட்டுறது வந்து முரணாக எடுத்துக்கொள்ள கூடாது. அதே மாதிரி வந்து இப்ராஹிம் நபியுடைய காலத்துல வந்து லூத் நபியும் வாழ்றாங்க, லூத் நபியுடைய சமுதாயத்தை அழிப்பதற்காக வேண்டி மலக்குகள் எல்லாம் அனுப்புறான், மனித வடிவத்தில் அனுப்புறான். முதல்ல இப்ராஹிம் நபியிட்ட வந்து பார்க்க வர்றாங்க, அவர் பயந்து போய் என்ன சொல்லி விருந்துலாம் கொடுக்குறாரு, சாப்பிட மாட்டேங்கிறாங்க. அப்பதான் சொல்றாங்க, நாங்க மலக்காக்கு எதுக்கு வந்திருக்கோம்னா லூத் நபி சமுதாயத்துல ரொம்ப ஓரினை சேர்க்கையில ஈடுபட்டு இருக்கிறாங்க, அவர்கள் அழிப்பதற்காக நாங்க வந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வந்ததோட வந்ததாக என்ன செய்யறாங்கன்னு கேட்டா அவருக்கு நற்செய்தி சொல்றாங்க, உனக்கு பேரப்புள்ள பிறமோ மகன் பிறக்க போறான் இப்ராஹிம்டு சாரி இஸ்ஹாக்குண்டு, இஸ்ஹாக்கு அப்புறம் யாக்கூப் பிறப்பாரு, யாக்கூப் இஸ்ஹாக்கும் இஸ்ஹாக்கு அப்புறம் யாக்கூப் பிறப்பதாக உனக்கு நற்செய்தி சொல்றோம்னு சொல்லிட்டு இப்ராஹிம் நபியுடைய மனைவி இடத்தில் அவங்க சொல்றாங்க மலக்கள். இது 1171 இருக்கிறது. அந்த மனைவி என்ன செய்யறாங்க மலக்கள்கிட்ட பேசுறாங்க, இது எப்படி எனக்கு புள்ள பிறக்கு, நான் கிழவியா இருக்கிறேன், என் கணவரும் கிழவனா இருக்கிறாரு எப்படின்னு கேட்கறாங்க. அப்ப இது மலக்கு தானே வந்தாங்க, மனுஷன் பார்க்க முடியாது தானே, ஆனா பாக்குறாங்க நபியோட இருக்கும் பொழுது இவர் தான் மலக்குன்னு சொல்லுவதற்கு நபி இருக்கிறாரு. அப்படி இருக்கிற காரணத்தினால அந்த உரையாடல் பண்ணது மலக்கு தான் அப்படின்னு அவங்களுக்கு அறிந்து கொள்ள முடியும். அப்படிங்கிற வகையில பார்க்க முடியுமான்னு கேட்டா அது மலக்கையும் பார்க்க முடியும் ஜின்னையும் பார்க்க முடியும். ஏன்னா ஜின்ன வந்து கட்டி போட்டு காட்டுவாங்கிறாங்கல்ல, அதை வச்சு நம்ம விளங்கி கொள்ளலாம். அந்த மாதிரி எடுத்துக்கிட்டு அது மரியம் அலைஹிஸ்ஸலாத்து என்ன செய்யறாங்க, அவரு ஜிப்ரீல் வர்றாரு, மரியம் அலைஹிஸ்ஸலாம் பாக்குறாங்க அது என்ன மாதிரி வர்றாரு, அவர் வர்றாரு பத்த மத்தலகா பஷரன் சவியா 19வது அத்தியாயத்துல 17வது வசனத்தில் வருகிறது. அது முழு மனிதனாக ஒரு ஆம்புளையாக வந்து நின்றாரு. அப்ப மலக்கு தான் அவரு ஒரு ஆணாக வந்து நின்ற உடனே தான் நான் அல்லாட்ட பாதுகாப்பு தர்றேன்னு சொல்லி மரியம் அலைஹிஸ்ஸலாம் பேசுறாங்க. அந்த மாதிரி அனுப்பி வைக்கும் பொழுது அது இறைவன் வந்து ஒரு அதிசயத்தை நிகழ்த்துவதற்காக அனுப்பும் பொழுது அப்ப வந்து இறைவன் காட்சி செய்யற மாதிரி செய்வான். விதி விளக்கு அதெல்லாம் பார்க்க மாட்டார்கள் என்பது பொதுவான விதியா இருந்தாலும் அதிலிருந்து விதிவிலக்குகள் இருக்கின்றன. என்ன விதிவிலக்கு, இறை தூதர்களோட இருக்கும் பொழுது அல்லாஹ்வு காட்டி என்ன செய்வான் விதிவிலக்கு பண்ணுவான். அது மாதிரி வந்து மனிதர்களுக்கு சில விஷயங்களை மனித வடிவத்தில் போய் சொல்லணும் அப்படின்னு நினைக்கும் பொழுது அப்படி விதிவிலக்கு பண்ணுவான் இருக்குது. அந்த மாதிரி எடுத்துக்கொண்டோமே ஆனால் அந்த அபு ஹுரைராவுடைய ஹதீஸ்ல ஒரு சைத்தான் வைத்துக் கொண்டாலும் அது முரண் வராது. சைத்தான் என்பது மனுஷன் வைத்துக் கொண்டீர்களே ஆனால் அந்த ஆயத்துக்கு முரண் இல்ல. சைத்தான் சைத்தாண்டு வச்சுக்கிட்டா கூட அப்பவும் நிராகரிக்கிற அளவுக்கு வருமானா வராது. ஏன்னு கேட்டா இது ரசூல் காலத்தில் நடக்குது. அப்படி புரிந்து கொள்வதற்கு அந்த ஹதீஸ்லேயே வாசகங்கள்லாம் வருது. என்ன வருது, ரசூல்லாவுக்கு தெரிஞ்சேதான் எல்லாம் நடக்குதுங்கிறதுக்கு இவர் சொல்ல முடியும். ரசூல்லா கேட்டு போறாங்க, முத நாள் வந்து ஜாமான கலவாண்டான், கலவாண்டவுன ரசூல்லாட்ட அபூஹுரைரா போறாரு,
என்னப்பா நேற்று நடந்த ராத்திரி உன் கைது என்ன ஆனா ரசூல்லா கேட்கறாங்க, இவர் சொல்லல. அப்படின்னா என்ன நடக்கணும், இதெல்லாம் வகையில நடந்துகிட்டு இருக்குது. இது எல்லாமே அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு தெரிஞ்சிய ஒரு சைத்தானை கொண்டு ஒன்றை கற்று தருவதற்காக கூட என்ன செய்யலாம், அல்லாஹ் வந்து அது சைத்தானாவை அனுப்பியிருக்கலாம், நெச சைத்தானாவும் இருக்கலாம். நெச சைத்தானாக இருந்தாலும் அதுக்கு முரணாண்டு கேட்டா முரண் இல்லை, ஏன் நபிமார்கள் மூலமாக உறுதிப்படுத்தப்பட்டால் சைத்தான பார்க்கலாம், மலக்க பார்க்கலாம். நபிமார்கள் வாழ்ந்து அவர்களால் இவன் தான் சைத்தான், இவர் தான் ஜிப்ரீலு அப்படின்னு உறுதிப்படுத்தக்கூடிய நிலை இருந்தால் அப்ப வந்து மலக்குகளை பார்த்தாங்க சைத்தான பார்த்தாங்கன்னு வந்துச்சுன்னு சொன்னா அது அந்த வசனத்துக்கு எதிர் என்று நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடாது. இப்படி இணைத்து இரு அர்த்தத்தை கொடுத்தாலும் அதுல அந்த நீங்கள் பார்க்க முடியாதுன்ற வசனம் இருக்குல்ல, அதுக்கு முரணி இல்லாத முறையில் நம்ம விளங்கி விளக்கம் கொடுக்க முடியும். அதை புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக இதே கருத்துப்பட இன்னொரு கேள்வி கேட்டிருக்கிறாங்க வேற ஒருத்தர், அதாவது உமர் அலிலான்னு சொன்னாங்களாம் அந்த அதிச வாதிச்சா பெரிய அதிசா இருக்குது, அந்த சாராம்சத்தை நான் சொல்றேன். என்னன்னு கேட்டா நான் இப்படித்தான் கருதுகிறேன் அப்படின்னு இப்போ உமர் சொன்னாரையானால் அவர் கருதுன மாதிரியே இருந்துரும். அவர் ஒன்றை வந்து நான் இப்படித்தான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாரையானால் கண்டிப்பா அதுதான் உண்மையா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இப்னு உமர் சொல்லிட்டு ஒரு செய்தியை சொல்றாரு. உமர் அலிலானவர்கள் சபையில் அமர்ந்திருக்கிறாங்களாம். அப்போ ஒரு அழகான ஒரு மனிதர் கடந்து போறாராம், இது புகாரில் வரக்கூடிய ஹதீஸ். கடந்து போகும் பொழுது உமர் அலிலானவர் என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, இந்த மனிதர் வந்து இன்னமும் காபிரா தான் இருப்பார், அநேகமா முஸ்லீம் ஆயிருக்க மாட்டார். இல்லைன்னா கடந்த காலத்துல குறி சொல்லி ஜோசியம் சொன்னவரா இருப்பாரு, ரெண்டில் ஒன்னா தான் இருக்கணும் அப்படின்னு உமர் கணிக்கிறார். ஒரு அழகான மனிதர் போறாரு, அந்த அழகான மனிதரை பார்த்து விட்டு உமர் என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, இந்த ஆள் வந்து முஸ்லீமா இருக்க முடியாது, இல்லைன்னு சொன்னா அவர் ஏற்கனவே குறி சொல்லி ஜோசியம் சொல்லி பிழைச்சவரா இருக்கணும், ரெண்டுல ஒண்ணுதான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆளை கூட்டிட்டு வாங்கிறார். போனவரை கூட்டிட்டு வர்றாங்க. கூட்டிட்டு வந்த உடனே அப்ப என்ன செய்யறாங்கன்னு இதே மாதிரி உமர் சொல்றாங்க. அந்த ஆள் என்ன செய்யறாருன்னு கேட்டா, ஒரு முஸ்லீமுக்கு போய் இப்படி ஒரு அழகான வரவேற்பு கொடுக்குறீங்களே, நான் தான் ஒரு முஸ்லீமா இருக்கிறேன், இவர் முஸ்லீமா இருக்க மாட்டார்னு சொல்லி வரவேற்பு கொடுக்குறீங்களேன்னு சொல்லி அவர் கடிந்து கொள்றாரு. அப்ப உமர் சொல்றாரு, இல்ல நீ அறியாமை காலத்துல உள்ள செய்தியை சொல்லு அப்படின்னு சொன்ன உடனே அவர் என்ன செய்யறாரு, ஆமா அறியாமை காலத்துல நான் ஜோசியம் தான் பாத்துக்கிட்டு இருந்தேன், நீங்க கணிச்சது சரிதான், நான் ஜோசியக்காரனா இருந்திருப்பேன் நீங்க கணிச்சீங்கள அது கரெக்ட் தான், நான் ஜோசியம் தான் பாத்துக்கிட்டு இருந்தேன் ஆரம்ப காலத்துல அப்படிங்கிறாரு. அப்ப உமர் அவர்கிட்ட கேக்குறாரு, நீ ஜோசியம் பாத்துங்கிறீங்க, ஜோசியம்னா ஜின்னெல்லாம் ஒன்று வந்து பேசியிருக்கும்ல, அந்த ஜின்களை ஏதாவது ஒன்று சொன்னுச்சா ஜோசியம் பார்த்த காலத்துல அப்படின்ன உடனே அப்ப அவர் சொல்றாரு, ஆமா சொன்னுச்சு, ஒரு வியப்பான செய்தி சொன்னுச்சு. என்ன சொன்னுச்சுன்னு கேட்டா, ஜின்களாகிய நாங்கள் வந்து ஒரு சாதாரணமா சுதந்திரமா சுத்திக்கிட்டு இருந்தோம், இப்ப வந்து வானுலக செய்திகளை கேட்க முடியாமல் நாங்கள் தடுக்கப்படுறோம், மேல எங்களுக்கு போக முடியல அப்படின்னு சொல்லி ஒரு ஜின்னு பயந்து போய் என்ன வந்து சொன்னுச்சு. என்ன நினைச்சுன்னு தெரியல, அந்த ஜின்களை அரபுகள் எல்லாம் வந்து அரபுகளை பின்தொடர்ந்து மக்கள் எல்லாம் அரபுகளை பின்பற்றி போறாங்க அப்படி ஒரு நிலைமை ஏற்பட்டு போச்சுன்னு அந்த ஜின் இவர்கிட்ட சொன்னிச்சான். அதாவது அரபுகள்னா இஸ்லாத்தை முஸ்லீம் ஆயிடுறாங்க, அவங்கள மக்கள் எல்லாம் ஃபாலோ பண்ணி போறாங்க, இது எங்களுடைய ஜின்களுடைய ஆதிக்கம் வந்து உடஞ்சு போச்சுன்னு என்ற சொன்னிச்சுன்னு அவர் சொல்றாரு. அப்ப உமர் என்ன சொல்றாங்கன்னா, நீ சொல்ற கரெக்ட் தான், இதே மாதிரி தான் எனக்கும் நடந்துச்சு, காபத்துறவாளனை படுத்திருக்கும் பொழுது ஒரு சத்தம் கேட்டுச்சு. என்ன சத்தம் கேட்டுச்சு, விரைவில் ஒருத்தர் வரப்போகிறார், அவர் லாயிலா இல்லா சொல்லுவாரு, தெல்ல தெளிவா பேசக்கூடியவர், வரப்போகிறார்னு சத்தம் கேட்டுச்சு. மக்கள்லாம் துள்ளி குதிச்சு பார்த்தா யாரையும் காணா, மறுபடியும் அதே சத்தம் கேட்டுச்சு. என்ன கேட்டுச்சு, ஒருத்தர் வரப்போறாரு, அவர் அல்லாஹ்வை தவிர வணக்கத்துக்குரியவன் யாரும் இல்லைன்னு சொல்ல போறாரு அப்படின்னு சொல்லி எனக்கும் அது மாதிரி அசரீரில் சத்தம் வந்துச்சு. பிறகு பார்த்தா ரசூலுல்லா முஹம்மது நபி, நான் தான் அல்லாஹ்வுடைய தூதன் சொல்ல ஆரம்பிச்சார், இதைத்தான் சொல்லியிருக்கிறாங்க. அது முன்னறிவிப்பு மாதிரி நாங்கள் வந்து அங்க காபத்துள்ளாவில் படுத்து கிடக்கும் பொழுது இந்த முன்னறிவிப்பு மாதிரி நானும் தான் கேட்டிருக்கிறேன் அப்படின்னு உமர் பெரிய சம்பவமா இத போட்டு என்ன செய்யறாரு, இது என்ன, இதனுடைய செய்தி என்ன, இதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னு கேட்கிறாரு. இது வந்து இப்போ யார் கேட்கிறாருன்னா, சவுதியில இருந்து ஜலால் கேட்கிறார். இந்த ஹதீஸ் வந்து புகாரில 3866, இந்த அவர் சொன்ன ஹதீஸ் வந்து புகாரில 3866. இதுல என்ன கேட்கிறாருன்னா, இது உண்மையா, இதனுடைய விளக்கம் என்னன்னு கேட்கிறாரு. இதுல மேற்று நம்ம முக்கியமா கவனிக்கிற விஷயம் என்னன்னு கேட்டா, நம்ம ஹதீஸ் நூல்களில் வரக்கூடிய எந்த ஒரு செய்தியா இருந்தாலும் அதை வந்து நம்ம ரெண்டாக பிரித்து கொள்ளுங்கள். என்ன பிரிக்கணும்னு கேட்டா,
அல்லாஹ் சொன்ன மாதிரி, அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்ன மாதிரி, ரசூல் அங்கீகரித்த மாதிரி, ரசூல்லா வந்து அனுமதிச்ச மாதிரி, செஞ்ச மாதிரி அப்படியே வந்துச்சுன்னு சொன்னா அதுகளை தான் நீங்க ஹதீஸ்ன்னு சொல்லணும். அல்லாஹ்வும் ரசூலும் சம்பந்தம் இல்லாம ஒரு சம்பவமாக செய்திகள் சொல்லப்படுமே ஆனால் அது வந்து ஹதீஸ்ல வராது. இந்த உமர் இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இதுல எந்த ஒரு இடத்துலயாவது ரசூல்லாவுக்கு இது தெரிஞ்சது, ரசூல்லா ஒத்துக்கிட்டாங்க, ரசூல்லா அங்கீகரிச்சாங்கன்னு வருதுன்னா வரல. இவராவது என்ன செய்யறாரு, ஜோசியக்காரன் ஒரு ஆளை பார்த்து இவன் தான் ஜோசியக்காரனா இருப்பாங்கிறாரு, அதே மாதிரி அவன் ஜோசியம் தான் பார்த்தேங்கிறான். இப்படி ஒரு மறைவான விஷயத்த அவர் சொன்ன மாதிரி அதுல வருகிறது. இப்படி சொல்ல முடியுமான, அப்படி சொல்ல முடியாது. ஏன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டாங்க, ஏற்கனவே உள்ள சமுதாயத்துல இந்த மாதிரி முஹத்தசூன்கள் சில பேர் இருந்தாங்க, அவங்களுக்கு வந்து ஒரு ஆளை பத்தி கரெக்டா கணிக்க முடியாட்டாலும் உள் உதிப்புல அல்லாஹ் போட்டு விட்டுருவான், அவங்க சொன்னபடி கரெக்டா இருக்கு. இந்த உம்மத்தில் அப்படி யாராவது இருந்தால் உமராக இருப்பார், அந்த உம்மத்தில் ஒருத்தர் இல்லன்னு அர்த்தம். அப்படியான ஒரு வாசல் அடைக்கப்பட்டிருக்கும் பொழுது ஒரு மனிதர் போகும்போது இவர் வந்து ஒன்னு காஃபிரா இருக்கன்னு, இல்லாட்டி ஜோசியம் குறிப்பா ஜோசியம் பார்த்திருக்கணும்னு சொல்றதா இருந்தா, அவர் இன்ன தொழில் தான் பார்த்துன்னு சொல்வதாக இருந்தால், இந்த மறைவான விஷயத்தை சொல்லக்கூடிய ஒரு ஆற்றலை அல்லாஹ் யாருக்கும் கொடுக்கல. அப்ப உமர் அதை கணிச்ச மாதிரியும் கணிச்சப்போ சொல்லும்போது எதை கணிச்சாலும் கரெக்டா தான் இருக்குன்னு வர சர்டிபிகேட் வர கொடுத்து வரும் பொழுது இது ஏதோ ஒரு ஒரு கூட குறைய இருக்க முடியும், இது உண்மைன்னு போட்டாலும் பொய்யின்னு போட்டாலும் நம்ம மார்க்கத்தில் பின்பற்றுவது இதுல ஒண்ணுமே கிடையாது, இது எந்த ஒன்றுக்கும் ஆதாரமாக அது ஒரு சம்பவமா சொல்லப்படுகிறது. அந்த வகையில பார்க்கும்போது மறைவான ஞானம் அவருக்கு இருக்கிற மாதிரி அந்த ஒரு விஷயம் வந்து தொடர்கிற காரணத்தினால இது ஒரு நெருடலான சம்பவம், இது என்ன செஞ்சிடலாம், அலட்சியப்படுத்திட்டு தான் போகணும். இது உண்மையா இருந்தா கூட நமக்கு அமுல்படுத்துவதற்கு இதுல ஒண்ணுமே இல்லை. அவர் சொன்னார்ன்னு தான் நிரூபணமாகுமே தவிர சொன்ன செய்தி நிஜங்கிற நிரூபணமாகாது. சொன்ன செய்தி நிஜம் எப்ப ஆகும்னு கேட்டா அல்லாஹ் ஒரு சொல்ல அதுக்கு நற்சான்று கொடுத்தா தான் ஆகும். அந்த அடிப்படையில பார்க்கும் பொழுது இது ஒரு விஷயம். அடுத்து என்னன்னு கேட்டா அந்த சில உண்மையால கடந்து இருக்கிறது, அதாவது ஜோசியம் பாக்குறவங்க எல்லாம் என்ன செய்வாங்க, குறிகாரர்கள்லாம் ஜின்கள் போய் வானுலகத்துக்கு போகும், ரசூல்லாவை நபியான பிறகு வானுலகத்துக்கு தடுக்கப்பட்டுருவாங்க, இப்ப தீப்பந்தங்களால் எரிந்து விரட்டப்படுறாங்க. அப்போனா என்ன செய்வாங்கன்னா அந்த ஜின்கள் போய் என்ன செய்யற செய்திகளை கேட்டுட்டு வந்து குறிகாரர்களுடைய உள்ளத்துல போடுவாங்க, அவங்க ஒரு பொய்ய கலந்து பரப்புவாங்க எல்லாம் வருது. அப்படி தொடர்பு இருக்கிற விஷயங்கள் வேணா குர்ஆன் ஹதீஸ்ல உள்ளதா இருக்கலாம். ஆனால் இந்த பர்டிகுலர் மனுஷன் அந்த ஜோசியம் பார்த்தான் என்பதையோ அவர் ஜோசியக்காரன் தான் என்பது இவர் முன்கூட்டியே இவரே வந்து அந்த மறைவான ஞானத்தை கொண்டு அறிந்து கொண்டார் என்பதையோ அது வந்து ஏற்கத்தக்க ஒரு விஷயமாக இல்லை. இது ஒரு நம்பகத்தன்மை குறைந்த ஒரு சம்பவம் அப்படின்னு எடுத்துக்கிற வேண்டியதுதான். நம்ம சட்டத்தை எடுப்பதாக இருந்தால் ஜோசியம் பார்க்க இயலுமா, ஜின்கள் இப்ப தடுக்கப்படுறாங்களா, அதுக்கு தெல்ல தெளிவான குர்ஆன் வசனங்களும் ஹதீஸ்களும் இருக்கின்றன. அதுல இருந்து தான் நம்ம எடுத்துக்கொள்ளணுமே தவிர இவர் ஊகமாக சொன்ன ஒரு விஷயத்தை எல்லாம் நம்ம என்ன செய்ய வேண்டியதில்லை, ஒரு ஆதாரமா எடுத்துக்கொள்ள வேண்டியதில்லை. அதனால இதை வச்சு வந்து சைத்தானை பார்க்க இயலுமா பார்க்க இயலாதா, ஜின்கள் சந்திப்பாங்களா இல்லையா அப்படிங்கறதெல்லாம் நம்ம என்ன செய்ய வேண்டியதில்லை, எடுக்க வேண்டியதில்லை, அதுக்கு நமக்கு வேற ஆதாரங்கள் இருக்குது.